அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்ன? மௌத்துடைய நேரம் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நிலைமை. ஒரு முஃமினுக்கு காணிக்கைய நபி அவங்க சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய காணிக்க மௌத், உண்மையான பெருநாள் ஒரு முஃமினுக்கு மௌத்தாக கூடிய அந்த மௌத்துடைய நாள், அதுதான் பெருநாள். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிர் எடுக்கிறதுக்காக வந்து சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த பார்த்து அல்லாஹ் கட்டளையிட்டுட்டான் இப்ராஹிம் உங்களோட உசுர் எடுத்துட்டு வருவாரு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்கிறாங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்த பார்த்து, நான் யார்? நான் அல்லாட யார் சொன்னாங்க? நீங்க அல்லாட ஹலீல், அல்லாவுடைய நண்பன். நீங்க உங்களோட அல்லாஹ் கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க, ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பனுடைய உயிர் எடுப்பானா, உயிர் எடுக்க விரும்புவானா போயிட்டு கேட்டுட்டு வாங்க. சரிதானே கேட்டு, ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பனுடைய உயிர் எடுக்க விரும்புவானா? இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, அப்படியே இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, போயிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட கேட்டேன், ஆனா அவங்க சொன்னாங்க உங்களுடைய நண்பர் அவங்களாம், அதனால ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பனுடைய உயிர் எடுக்க விரும்புவியான்னு சொல்லி கேட்டுட்டு வர சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் திருப்பி ஜவாப் பதில் ஒன்று கொடுத்து அனுப்புறான். இஸ்ராயில் அவங்க அப்படியா கேட்டாங்க, நீங்க போய் இப்ராஹிம் கிட்ட கேட்டுட்டு வாங்க, ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பனை சந்திக்க விருப்பம் இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு வாங்க. சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, திருப்பி போறாங்க இஸ்ராயில் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் போய் இப்ராஹிம் அலைஹி சலாத்துக்கு சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹி சலாம் சொல்றாங்க, எடுத்துக்கோங்க சந்தோஷமா, இதுதான் சரியானமோ. ஒரு முஃமினுக்கு காணிக்க மௌத்து, கண்ணியத்துக்குரிய முஃமினுக்கு பெருநாள் மௌத்தாக கூடிய நாள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய எவ்வளவு பெரிய ஹபீபாக இருந்தாலும், எவ்வளவு மஹப்பத்தோட உலகத்துல வாழ்ந்தாலும், எவ்வளவு இரக்கத்தோட உலகத்துல வாழ்ந்தாலும், அல்லாஹ் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு பிரித்துதான் தீர்வான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜனாதாவை தூக்கிட்டு போறாங்க கபரிஸ்தான் பக்கம், தூக்கி கபருக்குள்ள வச்சதுக்கு பின்னால கத்துறாங்க, சத்தம் போடுறாங்க, சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க, பாத்திமா. கபருளுக்கு எந்த சத்தமும் இல்லை. ரெண்டாவது விடுத்தம் கூப்பிடுறாங்க, பாத்திமா, எந்த சத்தமும் இல்லை. மூணாவது விடுத்தம் கூப்பிடுறாங்க, பாத்திமா, மாலிய வக்கத்துவாளர் குபூரி முசல்லிமா, என்னுடைய பாத்திமா ஹபீபி, என்ன நடந்துச்சு? நான் ஒரு விடுத்தம் பாத்திமான்னு சொல்லி கூப்பிட்டா எல்லா வேலைவட்டியும் முன்னுக்கு வார, என்னுடைய பாத்திமா. எண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, எனவே நான் என்ன சொல்ல வாரன் என்றா, உலகத்துல எவ்வளவு மஹப்பத்தா, அது அலி பாத்திமாவை போல மஹப்பத்தா உலகத்துல வாழ்ந்தாலும் அல்லாஹ் ஒரு நாள் பிரிச்சே தீருவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, கியாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய நேரம், இஸ்ராயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்து அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ரூஹையும் வாங்கிடுங்க, எல்லா மனிதர்களுடைய ரூஹையும் எடுத்துடுங்க. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, வந்த எல்லா மனிதர்களுடைய ரூஹம் எடுத்துடுவாங்க. எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ், எல்லா மனிதனுடைய ரூஹம் எடுத்து முடிஞ்சு உலகத்துல அஞ்சு பேர் தான் நீக்கிறோம். உலகத்துல யார் யார் சொன்னாங்க? ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல், இஸ்ராயில், யா அல்லாஹ், நீ அஞ்சு பேர் தான் சொன்னாங்க. அப்படியா போயிட்டு மீகாயிலையும் இஸ்ராஃபீலையும் முசர் எடுத்துடுவாங்க. இப்ப இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, போயிட்டு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிரையும் மீகாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய உயிரை வாங்கிட்டு வருவாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இப்ப மூணு பேர் தான் பேரன்ஸ், ஒன்று ஜிப்ரீல், இன்னொன்று இஸ்ராயில், இன்னொன்று நீங்க. யா அல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா போயிட்டு ஜிப்ரீல் உசுரை வாங்கிக்குவாங்க. சுபஹானல்லாஹ். மலக்குமாரர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜிப்ரீல் உசுரை வாங்கிட்டு வாங்க, போயிட்டு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய உயிர் வாங்கப்படும். வந்து சொல்லலாம், யா அல்லாஹ், உலகத்துல ரெண்டு பேர் தான் யா அல்லாஹ் நீளமாக இருக்கிறோம். சொன்னாங்க, யார் யாரு? அந்த நானும் நீயும் தான் யா அல்லாஹ் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, இஸ்ராயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்து பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், இஸ்ராயில், உங்களோட உயிரை நீங்க வாங்குறீங்களோ எல்லாத்தையும் நான் வாங்கவா. சொன்னாங்க, யாழ நானே வாங்கிக் கொள்றேன். கிதாபுகள்ல தெளிவாக பதிவு செய்யப்பட்டேக்கு, இஸ்ராயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மக்காக்கும் மதீனாக்கும் இடைப்பட்ட ஒரு மலை குன்றில் உட்காருவாங்க. ஒரு மனிதனுடைய காலில் முள் குத்தினா எப்படி அடுத்த மனிதர்களுக்கு எடுக்க விட மாட்டார்? வாட வாட, நீங்க நோவிப்பீங்கனே, நானே எடுத்துக் கொள்றேன். இவர் அந்த முள்ள நோமலா ஒரு கட்டு ஒன்ற வச்சு அந்த கட்டுவுக்கும் வலிக்காம, அந்த முள்ளு குத்தின இடத்துக்கும் வலிக்காம எப்படி முள்ள எடுப்பாரோ, இஸ்ராயல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி முள்ள எடுப்பாங்க. ரூஹ தொண்டக்குழி அடையக்கூடிய நேரம் அந்த இஸ்ராயல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், ரூஹ எடுக்கக்கூடிய வேதனை, சக்கராத்துடைய வேதனை இவ்வளவு கடினமானது என்று சொல்லி சொன்னா, நான் ஒரு நாலு மனிதர்களுடைய ரூஹ எடுத்து வைக்க மாட்டேன். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கு பின்னால் அந்த சக்கராத்துடைய வேதனையில இஸ்ராயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சத்தம் போடுவாங்களாம். கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, அந்த நேரம் ஒத்தரும் உயிரோட இயக்க மாட்டாங்க உலகத்துல. அப்படி தப்பி தவறி ஒரு மனிதன் உயிரோட இயந்துட்டானா, அந்த கத்தல் அந்த சத்தத்தை கேட்டு அந்த மனிதன் வஃபாத்தாகிடுவான். சுபஹானம். அப்படி பயங்கரமான ஒரு கட்டம் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌத். அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா என்ன செய்வானாம், மௌத் என்ற ஒரு வார்த்தைக்கு, மௌத் என்ற ஒரு வார்த்தை, சொர்க்கத்துல மௌத் இல்ல, ஹயாத்து மட்டும்தான். மௌத் என்ற ஒரு விஷயம் சொர்க்கத்தில் இல்ல, கியாமத்துடைய நாள் ஒரு மனிதன் மௌத்துக்கு பின்னால, கியாமத்துக்கு பின்னால மௌத் இல்ல. அல்லாஹ் என்ன செய்வானாம், அந்த மௌத் என்று செல்லக்கூடிய வார்த்தையை ஒரு ஆட்டுடைய உருவத்தில் இறக்குவான். ஹதீஸ்ல வந்தீங்க, சஹீஹான ஹதீஸ், ஆட்டுடைய உருவத்தில் இறக்கி அந்த ஆடெல்லாம் குர்பான் செய்வான், மௌத்துக்கும் அல்லாஹ் மௌத்தை கொடுத்துருவான். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே மௌத்துக்கும் அல்லாஹ் மௌத்தை வச்சிருக்கிறான் என்றா, நாங்க நீங்க யாரு கண்ணியத்துக்குரியும், அவளு என்ன தைரியத்தில் உலகத்துல வாழ்றோம், உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். அதுதான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு பக்கம் சலாம் கொடுத்து இன்னும் ஒரு பக்கம் சலாம் கொடுக்கிறது சந்தேகம், கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை இது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பரால், என்ன தைரியத்துல வாழ்றோம், என்ன தைரியம் எங்களுக்கு,